ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சண்டே வ்ளாக் தான். ஒரு சண்டே ஈவினிங் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு லன்ச்சு தான். என்னென்னா, ஒரு நண்டு குழம்பு, அவ்வளோதான். நண்டு குழம்பு, ரைஸு, அப்புறம் முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன், அப்புறம் குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி அவ்வளோதான் லன்ச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நண்டுனா வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேவரெட். ஸோ அதனால் வந்து நண்டு குழம்போல் இன்றைக்கி லன்ச் வந்து முடிஞ்சது. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து போர் அடித்தது, சரி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான், ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அவளுக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஸ்ரீனிதாவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்போ தான் சரி, ஒரு ஓகே பவுலிங் போகலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஏன்னா ஸ்ரீனிதா வந்து பவுலிங் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவள் வந்து பண்ண போகிறா. ஸோ அவளுக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் பவுலிங் வந்து கிளம்பி வந்திருக்கோம். இங்கே இந்த மால் பார்த்தீங்கன்னா வங்சா வாக் அப்படிங்கிறது தான் இந்த மால். நான் இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே இருக்கிறவங்க யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. மெயினாக பார்த்தா எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 லேன்ஸ் வந்து இருக்குது. நம்ம எப்படின்னா வந்து நமக்கு 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லேன் ஃபுல்லாக நம்ம ரெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த 1 ஹவர் அந்த லேனில் எத்தனை தடவை வேணால் விளையாண்டுக்கலாம். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஷாப்பும் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பேர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் நம்ம டேர்ன் வர்றப்போ. ஏன்னா வந்து எல்லாருமே 30 மினிட்ஸ் 1 ஹவர் ரெண்ட் அவுட் பண்ணியிருக்கனால ஒரு ஒருத்தர் முடியும் போது நம்ம அந்த லிஸ்ட் படி க்யூ படி தான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, வீக் டேக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்டுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து 30 மினிட்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ், 1 ஹவருக்கு ஒரு ப்ரைஸ், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து வீக் டே வந்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வீக்கெண்ட் வந்ததுன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் எவ்வளோ ப்ரைஸ், டிக்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறத வீடியோலேயே மேலே போடுறேன், பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ 1 ஹவருக்குன்னு சொல்லி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக விளையாடுறோம், ஸ்ரீனிதாவும் கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடுவா, அதனால 30 மினிட்ஸ்னால் பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு ஓகே நம்ம 1 ஹவர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 1 ஹவருக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் இதை வெயிட் பண்ணோம் நாங்கள். ஸ்ரீனிதா வந்து அந்த பாலை தூக்க ட்ரை பண்ணுறா, அந்த பாலையே அவளால் தூக்க முடியல. இப்போ நமக்கு வந்து லேன் நம்பர் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அவளுக்கு வந்து ஒரு கையில் வந்து இந்த மாதிரி த்ரோ பண்ணுறதுக்கு வந்து அவளால் வந்து முடியல பவுல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ரெண்டு கை வச்சு தூக்கி அப்படியே வந்து போட்டா. ஒரு சூப்பரான டைம் பாஸாக இருந்தது, ரொம்ப நல்லா ஒரு ஃபேமிலி டைம், நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து பார்க்கு கூட்டிகிட்டு போவோம், இல்லை வந்து தீம் பார்க் மாதிரி கூட்டிகிட்டு போவோம். இது வந்து ஒரு சிம்பிளான டைம் பாஸாக இருக்கும். ஒரு 2 hours 3 hours சும்மா போய் விளையாண்டுட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அவங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு பவுலிங் வந்து தெரியாது, ஒரு தடவை விளையாண்டுருக்கேன், ஏதோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை விளையாண்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து அதனால் நானுமே கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அந்த பால் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பால் வந்து ஒரு ஒரு வெயிட் இருக்கும், அந்த கலர்ஸ் ஒரு ஒரு கலராக பால் வந்து ஒரு ஒரு வெயிட் இருக்கும், அதில் நம்பர் வந்து போட்டிருப்பாங்க, நான் 5-15 வரைக்கும் அந்த மாதிரின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த லீஸ் நம்பர் எடுத்தோம்னா லெஸ் வெயிட்டாக இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் விளையாடும் போது அந்த சின்ன பால் எடுத்துக்கிட்டாங்க, சின்ன ஸ்மால் நம்பர்ஸ் இருக்கிற பால் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பவுண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ளூ க்ரீன் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, இந்த பர்பிள் தான் கொஞ்சம் வந்து லைட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் பர்பிள் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தோம்.
இந்த கேமை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு முன்னாடி வந்து இந்த 10 இது இருக்கு இல்லையா, அது பேர் பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரேம் மொத்தம் வந்து ஒரு கேம்னா 10 ஃப்ரேம்ஸ் இருக்கும். 10 ஃப்ரேம்ஸ்னால் என்னென்னா ஒரு ஃபுல் கேமை தான் வந்து ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரேமில் வந்து நமக்கு 2 சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஒரு ஃப்ரேமில் என்ன ஆகும்னா, முதல் அந்த 10 பின்ஸ் அதை அரேஞ்ச் பண்ணும், நமக்கு வந்து 2 சான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பால்லையே நம்ம வந்து 10 பின்னையும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அது பேர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒன்றுமே அதை அடிக்கலை, அது வந்து கட்டரில் போயிருச்சுன்னா, கட்டர்னா என்னென்னா அந்த சைடில் 2 இது மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த போயிருச்சுன்னா அதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த கேமோட சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் வந்து இதோட ரூல்ஸு. இப்போ சூப்பராக 1 ஹவர் பவுலிங் விளையாண்டுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தோடனே இதை வச்சுட்டு நாங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி கியூபிக்கல், அந்த ஹெட்செட் வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் அது. நம்ம அதை போட்டுட்டு அந்த கியூபிக்கலில் உட்காந்தா அது உள்ளேயே 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அந்த கியூபிக்கலில் 2 சைடும். அதே மாதிரி அந்த நம்ம பார்க்குற அந்த வெர்ச்சுவல் அந்த ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது ஷேக் ஆகுது. ஸோ நம்ம அதை 360 டிகிரி அந்த வீடியோ மாதிரி போடுறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம 360 டிகிரி ரியல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி நம்ம அதை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி 2 சைடு ஸ்பீக்கர்ஸில் இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வந்து கொடுக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஷேக் ஆகுது. ஸோ நம்ம 360 டிகிரி எந்த சைடு பார்த்தாலும் அங்கே இருக்கிற அந்த நம்ம ரியலாக அந்த இடத்துக்கு நம்ம போன மாதிரி ஒரு இது வந்து நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸ்ரீனிதா வந்து வெர்ச்சுவல் ஃப்ளவர் கார்டன் அப்படிங்கிற ஒரு ரைடு மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருந்தா. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா, அதுவும் அதை வந்து கேட்ச் பண்ண வேற ட்ரை பண்ணுறா. முன்னாடி ஏதாவது பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி வர்றதை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறா. அவள் சொல்கிறா, எனக்கு தெரியுமா அது ரியல் இல்லைன்னு, பட் அது எனக்கு கேட்ச் பண்ணுறது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே அது பார்த்துட்டு இருந்தா. பசங்க வந்து இந்த மாதிரி எதையாவது ஒன்று என்ஜாய் பண்ணி பண்ணுறப்ப நமக்கே அதை பார்க்குறதுக்கே வந்து ஆசையாக இருக்கும், நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது. இந்த மாதிரி அவங்க 360 டிகிரியில் வந்து டேர்ன் பண்ணும்போது வந்து அந்த இதுவும் வந்து டேர்ன் ஆகும். கீழே பார்க்குறது, மேலே பார்க்குறது, எல்லாமே வந்து அவள் என்ன பார்க்குறாளோ, அவளுக்கு கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ அதுதான் நமக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன். பயங்கரமாக இருந்தது. நான் வந்து பின்னாடி சாஞ்சு நல்லா 2 சைடு இதை வந்து பிடிச்சிட்டேன். அது என்ன தான் நமக்கு வந்து இது ரியல் இல்லை, நம்ம வந்து இதில் தான் பார்க்குறோன்னு தெரிஞ்சாலுமே அந்த ஒரு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது வந்து கொஞ்சம் ஒரு நல்லா இதாக இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ எங்களோட சண்டே வந்து இப்படி தான் போச்சு. 1 ஹவருக்கு வந்து பவுலிங் வந்து 850 ருபீஸ் ஆச்சு. நம்ம ருபீஸ்க்கு பார்க்கணுன்னா ரிங்கட்ஸில் 50 ரிங்கட்ஸ், பட் ரியலி நம்ம ரொம்ப வேர்த்துன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம ஃபேமிலியாக போய் ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டினா கண்டிப்பாக வந்து பவுலிங் போகலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே பவுலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கடைசியாக வந்து காஃபி அண்ட் ஐஸ்கிரீமோடு இந்த விலாக் முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.